தொடர்ந்து கொலை சம்பவங்கள் பொதுவாக இப்ப சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கட்டு வருகிறது. அந்த உண்மையை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து இந்த சட்ட ஒழுங்கு எதனால் சீர்கட்டு வருவது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்ப போதை மருந்து கலாச்சாரம், மூளை முடுக்கெல்லாம் போதை வஸ்துக்கள், இந்த கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் பயன்படுத்துபவர்கள் அதிகமாகி அவர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியாமையே பல்வேறு இது போன்ற என்ன சொல்றது ரொம்ப சொன்னா சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து இந்த போதை மருந்து வியாபாரம் அவர்களை குறிவைத்து நடக்கிறது. இதெல்லாம் தடுத்து வருகின்ற சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியது ஆளுகின்ற ஆட்சியாளரின் கடமை. அதில் அவர்கள் உறுதியாக இருந்து இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. பரவல ஒரு குற்றச்சாட்டு, இப்ப இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வந்து குஜராத் மாநிலத்திலிருந்து கடத்தப்பட்டு வருகிறது. ஆனா அதை வந்து தடுக்கிறதுக்கு நீங்க அங்கம் வகிக்கிறீங்க பாஜக, மத்திய அரசு ஏன் தடுக்க மாட்டேங்குது? பரவல ஒரு கட்சி, எல்லா கட்சி தலைவரும் ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து அது அரசியல் ரீதியா நான் வந்து ஒரு அரசியல்வாதியா பேசல. நானும் ஒரு குழந்தையின் தந்தையாக பல நம்ம குடும்பங்கள், பல குடும்பங்கள்ல மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இந்த போதை மருந்து கலாச்சாரத்திலிருந்து. இது அங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது, இங்கே வருது இல்லை, அதை தடுத்து அதை இங்கே வரவிடாமல் தடுக்க வேண்டியது இங்கே உள்ள அரசாங்கத்தின் கடமை. இது கையாளகத்தனமா அங்கிருந்து வருது, அங்கேருந்து தடுக்கல, இங்கே நீங்கள் தடுக்கங்கிற, இங்கே என்ன காவல்துறை இல்லையா, உங்களுக்கு ஆற்றல் இல்லையா, இல்லாட்டி வீட்டுக்கு போங்க, மக்கள் உங்களை வீட்டுக்கு போக வச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுபோல காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தாமல், அரசியலுக்காக அவர்களை பயன்படுத்தாமல், அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற வேளையில் சிறந்த அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களெல்லாம் புறந்தல்லாமல் அவர்களை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த அரசாங்கம் பயன்படுத்தினால்தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவு வரும். இது அங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது அப்படிங்கிறது. தமிழ்நாடு ஒரு ஹப் ஆயிட்டு இருக்கு போதை மருந்துக்கு, அதை உடைத்தெறிய வேண்டியது இப்ப ஆட்சியாளர்களின் கடமை. அதை தான் செய்யணும். அங்கிருந்து வருது, இங்கிருந்து வருதுன்னு சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கு இது இல்லை. எப்படி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றாம விட்டீங்களோ, அதை விட கொடுமையானது இதுல நீங்க இப்படி செயல்படாமல் இருந்தீங்கன்னா அது பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கிவிடும், அது திமுகவிற்கு பேரழிவை உருவாக்கப் போயிடும். அன்னைக்கு கூட நண்பர் செல்வபிரந்தவி சொல்றாரு, மிலிட்டரியை வர வைக்கணும்னு. மிலிட்டரியெல்லாம் வர வைக்க வேணாம். காங்கிரஸ் தலைவர் அம்மா சோனியா காந்திகிட்ட சொல்லி அங்கே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர்கிட்ட, அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர்கிட்டலாம் இப்படி பேயாட்டம் ஆடாமல் தமிழ்நாட்டு உரிமை, இது வந்து நம்ம ஒன்றும் அவங்கள்ட்ட ஒன்றும் பிச்சை கேட்கல, உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி சட்டப்படியே நமது உரிமையை அவர்களுக்கு கொடுங்கள் சொல்லி அவங்க மூலம் இதை பெறுவது தான் முறை. அதுபோல திமுக கூட்டணிங்கிறாரு, இண்டி கூட்டணிங்கிறாங்க, இவர் தான் அதில் முக்கியமாக பேசுறாரு, மோடி அவர்களை வீழ்த்துவோங்கிறாரு. முதல்ல உங்க கூட்டணியில் உள்ளவங்களை தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வருவதை, அவர்கள் அணை கட்டுவதை தண்ணீர் வருவதற்கு ஏதுவாகவும் கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஈவன் ஆந்திராவிலையும் பாலாறின் குறுக்க அணை கட்டுவேன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் இவர்கள் அவர்கள் கூட்டணி ஆட்சிகள் தான் நடக்குது, அவர்கள் மூலம் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அவர்களது கடமை. அதையும் செய்யாமல் அப்புறம் இவங்க கூட்டணி அமைத்து மத்தியில் நாங்கள் ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போறாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணோம், நம்ம எல்லாம் சோமாலியா மாதிரி மாறி இங்கெல்லாம் நிக்க வேண்டியதுதான். அவர் திரு ஸ்டாலின் வீட்டுக்கும் அவங்க குடும்பத்துக்கு கொண்டு தண்ணீர் அங்கிருந்து லாரியில தான் வரணும். இதுதான் இன்றைக்கு கூட்டணிங்கிறது. இன்றைக்கு மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக வந்தால்தான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வரும். அதே போல மோடி 31 ஆம் தேதிக்கு மேல
தேர்தல் ஆணையம் பாப்போமே, கோர்ட்டுக்கு தான் போட்டுப்போம். ஏற்கனவே நம்ம போன தேர்தல் முடிஞ்சப்ப நாம் அப்பதான் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம். அப்ப அவர் வந்து கேதார்நாத்ல போய் ஜபம் இருந்தாரு, அங்க ஜபம் பண்ணாரு. அது வந்து இது வந்து தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதாக எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிட்டு இங்க வந்து விவாகரந்தர் நினைவு இல்லத்தில் அவரை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். அதனால அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் இவர்கள் அதுக்கு எதிராக பேசுவது தான் இவங்களுடைய வேலையாக போய்விட்டது. அன்னை கூட பாருங்க, நான் திருவண்ணாமலை 30 ஆண்டுகளாக அடிக்கடி செல்பவன். அங்கே அன்னைக்கு நான் யோகி ராமசுவரத்துக்குமார் ஆசிரியத்திற்கு, விசிறிசாமியார் ஆசிரியத்துக்கு போனப்ப அங்கே எல்லாரும் ஒரு 15 ஆண்டுகளாக தொப்பி அம்மாள்னு சொல்லி அந்த அம்மாவை எல்லாரும் அங்கே ஒரு சித்தராக வணங்குறாங்க. அந்த அம்மாவை நான் அங்கே பார்த்தேன். நான் போய் அவங்களுக்கு காத்திருக்கலாம் இல்லை. நான் போய் விசிறிசாமியார் ஆசிரமத்துக்கு போய் போகிறதுக்கு உள்ளார போகிறப்ப அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கையில் ஜபமாலையை வச்சு ஜபம் பண்ணி நிற்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்து நான் கும்பிட்டேன். உடனே அவங்கள ஒரு மனநோயாளி, அதை பேசுறவங்களுக்கு சித்தர்களுக்கும் பித்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு தெரியாம, ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் தெரியாம, நான் என்னமோ தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக அங்கே போய் கேட்டதாகும். மூக்குப்பிடி சாமியார்கிட்ட போய் நான் வேண்டிதான் ஜெயிச்சதா நம்புறதாகும். அதாவது தேர்தல் மற்றபடி பொருளீட்டல் இதெல்லாம் தாண்டியது ஆன்மீகம். ஆன்மீகம் நமது ஈடுபாடு என்பது இந்த லௌகீக வாழ்க்கைக்கானது அல்ல என்பது தயவு செய்து அந்த அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மீறியது. இன்றைக்கு கூட நான் விஐடி சான்சலர் பெரியவர் ஜீவியை பார்த்துட்டு நாராயணி அம்மாவை பார்க்க போறேன். இது என்ன, இதுக்கு தேர்தலுக்கு என்ன இருக்கு? நான் எப்போ வந்தாலும் போவாங்க, தெரியும் உங்களுக்கு. இதை கூட புரியாமல் சிலர்கள் வந்து நம்மளை தாக்குவது தான் அவங்களுக்கு பெருமையாக நினைச்சிட்டு பண்றாங்க. இது போன்ற அரசியல் தமிழ்நாட்டில் ரொம்ப மலிவான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் வந்து அவர் பாட்டில் விவேகானந்தர் வந்து தியானம் பண்றதுனால என்ன பாதிப்பு வரப்போகுது? நல்ல விஷயம் தானே அது. நான் கூட்டணிக்காக சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். வைத்திருந்தால் பாஜக கூட்டணியில் தானே இருந்தாங்க போன வருஷம் வரைக்கும். அப்பெல்லாம் அவங்க மதவெறி பிடிச்சவங்க இல்லை. இவங்க வெளியில் வந்ததான் அவங்களுக்கு மதம் பிடிச்சிட்டு. இப்போ அவர் அண்ணாமலை கிளியராக விளக்கம் கொடுத்துருக்கார். இந்துத்துவானா என்ன? இந்துத்துவாங்கிறது இந்து ஒரு வாழ்வியல் முறை. கிளியராக சொல்லியிருக்காரு. நான் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதாகவோ இருப்பதற்காக அவருடைய நண்பர் இருப்பதற்காக சொல்லவில்லை. சுப்ரீம் கோர்ட்லயே 1995 இந்த கேள்வி வந்து இந்துத்துவான்னா என்னன்னு டெபினேஷன் கேன்றப்ப அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நீதிமன்றமே வந்து இந்துத்துவாங்கிறது ஒரு வாழ்வியல் முறை, இன்னொன்று இந்துத்துவாங்கிறது எல்லா ஒரு வாழ்வியல் முறையில எல்லா மதங்களையும் அரவணைத்து செல்வது தான் இந்து மதத்தின் அடிநாதம். அதை அவர் கிளியரா சொல்றாரு. அதே மாதிரி 84 அம்மா வந்து 370 காஷ்மீருக்கு வேண்டாம், அதை எடுக்கணும்னு சொல்லி 84 அம்மா ராஜ்யசபா எம்பியா இருந்தப்போ புரட்சி தலைவர் காலத்திலே பேசியதையும் அவர் எவிடன்ஸோட சொல்றாரு. அது போல அம்மா அவர்கள் ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆதரவாக இருந்தார்கள். இந்தியாவில் கட்டாம போய் பாகிஸ்தானில் கட்ட முடியும்னு அம்மா கேட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மீறி அம்மா தெய்வ பக்தி மிக்கவர்கள். அவர்கள் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். நான் திரும்ப சொல்றேன், தான் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தான் மற்ற மதத்தையும் மதிக்க தெரியும். இவர்கள் அரசியலுக்காக திமுக தலைவர் வந்து சிறுபான்மையின் காவலர்களாக காட்டிக்கொள்வதற்காக அவர் இந்துவா பிறந்திருக்கிற காரணத்தினால இந்து மதத்தை பத்தி எது வேணாலும் பேசலாங்கிற தைரியத்தில் பேசுறார். மந்திரம் கல்யாண வீடுகளில் மந்திரம் வருவதை கேவலமா பேசுவார். ஆனா அவங்க வீட்டு பெண்கள்லாம் யாகம் பண்றாங்க, திருப்பதி கோயிலுக்கு போறாங்க, எல்லா கோயிலும் போய் அங்க பிரதட்சணம் செய்யறாங்க. இதே மாதிரி வெளிவேஷம் வேணாமே, அவரவர் சொந்த விருப்பம் பக்திங்கிறது. அது மாதிரி அம்மா அவர்கள் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு சொல்ல போனா திராவிடம் அப்படிங்கிறது பார்ப்பனிய எதிர்ப்புக்காக உருவான இயக்கம், கடவுள் மறுப்பு இயக்கம். ஆனா அந்த இயக்கத்தில், அந்த திராவிட இயக்கத்தில் 30 ஆண்டுகள் பிராமணரான அம்மா அவர்கள் மாபெரும் தலைவராக 30 ஆண்டுகள் செயல்பட்டு 16 ஆண்டுகளுக்கு மேல் முதல்வராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி மத பேதமின்றி செயல்பட்டார்கள். அதான உண்மை. அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி, திராவிடம்னு சொல்ற இடத்துல பிராமண எதிர்ப்பு, கடவுள் மறுப்புங்கிறதெல்லாம் தாண்டி திராவிட
கட்சியில ஒரு பிராமண பெண்மணிய 30 ஆண்டுகள் தலைமை பொறுப்புக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் என்னன்னா எனக்கு தெரியல. விஜய் திரு வீரமணி அவர்களே அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனின் பட்டம் கொடுத்தவர். அவரும் அம்மாவோட ஆதரவா இருந்தவர். 2001 தேர்தலில் அம்மா ஒரு பிராமணராக அவர் பார்க்கல. எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு தலைவராக பார்த்துதான் அவர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். ஐயா மூப்பனார் அவரும் அவருக்கு உங்களுக்கு. அதனால இவங்க சும்மா திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிலாம் பேசி இளைஞர்களை குழப்ப பார்க்கிறார்கள். இந்த காலத்தில் தேவை வந்து ஆன்மீகம் என்பது அவர்களுடைய தலைவிருப்பம். அதுல போய் யாரும் தலையிட வேணாம். இன்னொன்னு, அம்மா வந்து ஒரு இந்துங்கிறத நம்ம எப்படி மறுக்க முடியும்? அதை வந்து அவர் திரு அண்ணாமலை அம்மா வந்து இந்து மதத்திற்கு செய்த இந்துவாக அவர் செயல்பட்டதா அவர் பெருமையா சொல்றாரு. ஏன்னா அவங்க கொள்கை இந்துத்துவ கொள்கை. இந்துத்துவங்கிறது வாழ்க்கை முறை. இதே பிஜேபியுடைய கொள்கை இந்துத்துவா. ஏன் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்து அமைச்சரவையிலாம் இருந்தாங்க. அதனால இவங்க சும்மா அந்த காலகட்டத்துக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு திமுகவும் அவர்கள் கூட்டணியை சேர்ந்தவர்களும் இந்த சனாதனம்னா என்னன்னே தெரியாது, நம்ம எல்லாம் இந்து தான், அதை பத்திலாம் பேசி பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்ப்பதே திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகள் தான். அதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னங்க? பிரிந்த அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும்? அது எல்லோருடைய அம்மாவுடைய தொண்டர்களா இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் விருப்பமுமே அதான் இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு. ஆனா ஒரு சிலர், பழனிசாமி போன்ற ஒரு சிலர், சுயநலம், பதவி வெறி, தான் மட்டும் தான் இருக்கணும், மற்றவங்க இருக்கக்கூடாது, பணத்திமிர், அதிகாரத்தில் இருந்த திமிர்னால இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார்கள். அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கொண்டு வருவார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய காலம் வருங்காலத்தில் வருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நான் அன்னைக்கு பேசிட்டேன், நான் திருவண்ணாமலையில் கிளியரா சொன்னேன். அவர் சொன்னதுல எந்த தவறு இல்லை. அம்மா அவர்கள் ஒரு இந்துங்கிறதுல பெருமைப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கள் சட்டமன்றத்தில் நான் ஒரு பிராமண பெண்மணிங்கிறதுல அவங்க பெருமைப்பட்டிருக்காங்க. அவர் இந்து மதத்திற்கு செய்தது, இந்து கோயில்களுக்கு செய்தது, அவர் கர சேவைக்கு ஆதரவாக இருந்தது, இன்னும் சொல்ல போனா காமன் சிவில் கோடு வேணும்னு சொன்னது. அது இந்தியானா ஒரு நாடு, அதுல வந்து மதத்தை தாண்டி ஒரு நாட்டிற்கு ஒரே சட்டம் வேணும்னு கேட்கறது தப்பில்லை. இது வந்து அம்பேத்கரே முயற்சி செய்தது தானே. அது மாதிரி காஷ்மீர்ல வந்து அது கொண்டு என்ன தனி ஒரு, இங்க எனக்கு காஷ்மீர்ல போய் நம்ம சொத்து வாங்க முடியாது. இப்ப நானே ஒரு கன் லைசன்ஸ் வச்சிருக்கேன்னா இந்தியாவில எல்லா ஸ்டேட்டுக்கும் உண்டு, ஆனா எக்ஸப்ட் காஷ்மீர் அப்படின்னு வரும், ஜம்மு காஷ்மீர்னு வரும். அது வந்து ஒரு இது என்ன, நம்ம நாட்டில் இருக்கிற காஷ்மீருக்கு நம்ம நம்மளுக்கு தடை, நாங்க போய் நீங்க ஒரு ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது மாத்தணுங்கிறதா. 84 அம்மா புரட்சி தலைவர் சார்பா அவர்கள் கட்சியின் ராஜ்யசபா மெம்பரா கொள்கை பிறப்பிச்சாரா பேசியிருக்காங்க. அதனால அவங்க வந்து இந்த மதம் அந்த மதம் இல்லை, எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். அவருடைய பார்வையில அவர் இந்துத்துவ தலைவரா அவர் பாக்குறாரு. அது என்ன தவறு? அம்மா ஒரு மாபெரும் தலைவர்னு அவர் சொல்றத இவர்களுக்கு ஏதோ எங்கேயோ இவர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நான் பாப்பிடுறேன். ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. இதே ஜெயக்குமார் எப்படி வேணாலும் பெல்ட் அடிப்பார் காலத்தில். அதிரடி மாற்றம் யாருக்கு வருதுங்கிறத பாப்ப முடியாது. தமிழர்களுக்கு எதிரான கருத்து இல்ல. இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒடிசாவை சேர்ந்தவர் ஆள்வதை வந்து ஆளக்கூடாதுன்னு பேசினா ஒடிசாவை சேர்ந்தவர்களுக்கு எதிரான கருத்து கிடையாது. அந்த ஸ்டேட்ல இப்ப நீங்க இங்க என்ன சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும். இதே கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் MGR 72 கட்சி தொடங்கினப்ப அவரை மலையாளின்னு பேசினவங்க தான் திமுக கூட்டம். இன்றைக்கு தங்களுக்கு சாதகமா ஒரு இதை பேசுவாங்க அவர்களும் சரி, இன்னும் நிறைய கட்சிகள். அவர் வந்து ஒடிசாவுடைய உள்ள அந்த புவனேஸ்வர் கோயில்ல பெட்டகச்சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டுன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர தமிழர்கிட்ட இருக்குன்னு சொல்லல. அது மாதிரி ஒடிசாவில் அரசியல் அங்க வந்து ஒரு ஒடிசாவில் பிறந்து ஒடிசா மொழி ஒடிசாவில் பிறந்தவர் அங்க வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒடிசாவை சேர்ந்தவர் வரணும்னு திரு அமித்ஷா பேசுவது எனக்கு. இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழர் வரணும்னு அவர் பேசுவார்ல, அதே மாதிரி அங்க பேசுறதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து
வேற்றுமையில் ஒற்றுமை, எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் இந்தியா, எல்லாம் ஒற்றுமை. இதே தமிழ்நாட்டில் புரட்சி தலைவரை வந்து மலையாளின்னு சொல்லி, கேரள சிலோட்ல போறதவர் சொல்லி தூற்றியவர்கள் தான் இன்றைக்கு அமித்ஷா அவர்களை பேசுவது சிரிப்பு தான் வருது. தமிழர்கள் அவர் அந்த சாவி பூரி ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது, யாரோ எடுத்துட்டு வந்ததை பத்தி பேசுறாரு. அதை நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். சரி, இதே திரு கருணாநிதி இருந்தப்ப களத்தில் மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு கடவுள் பக்தியை காமிக்காம அவர் என்ன சொல்லுவாரு? இந்து என்றால் திருடன்னாரு, நீங்களும் நானும் இந்து தானே இருக்கோம், இங்க உள்ள இந்துக்கள்லாம் அப்ப கோவப்பட்டாங்களா? அவர் ஏதோ பேசுறாருன்னு சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு வாரத்துக்கு வாரத்தை ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன் நினைக்கிறப்ப, இப்ப ஒரு ஹிந்தி மாநிலத்தை போய் இங்க ஹிந்திக்காரர் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னா, அங்க நீங்க ஒரு தமிழரை முன்னிறுத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இங்க உள்ளவங்க ட்விஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அது குறிப்பா திமுக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க.